நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் என்று பார்க்க போவோமே. ஆனால் மிக மிக முக்கியமாக ஜெகதீஸ்வரன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எப்படின்னா, குருஜி அவர்களுக்கு வணக்கம். தசாநாதன் மற்றும் புக்திநாதன் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் பொதுவாக நல்ல பலன் இல்லை. பொதுவாக இல்லை, நல்ல பலன் இல்லை தான். தசாநாதனும் புக்திநாதனும் ஜோதி வேதிக் அஸ்ட்ராலஜியில் 6-8 வரக்கூடாது. 6-8 எந்த நிலையில் வந்தாலும் நன்று நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தசாநாதன் அதே மாதிரி அந்தரநாதன் புக்திநாதன் எல்லாம் ஒன்றுதான். இதுக்கு கூடவா நான் பதில் சொல்லணும். 6-8 வேதிக் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் 6-8 எந்த இடத்துல வந்துருச்சோ அந்த இடத்துல வந்து நல்ல பலன்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே சஷ்டாஷ்டகம் பற்றி இது பண்ண வேண்டாம். சந்திரமோகன் என்ன கேட்டிருக்கிறீங்க, பிரீமியம் வீடியோ 207 விச் கண்ட்ரி எந்த திசைக்கு போவார் அப்படின்றதுல, ராகு கேதுக்கள் சந்திர அதியோகத்தில் அதியோகத்தில் தரும் பலன்கள் என்ன? ராகு கேதுக்கள் சந்திர அதியோகத்தில் தரும் பலன்கள் என்ன? ராகு கும்பம் மற்றும் விருச்சிகத்தில் தரும் மோசமான பலன்கள் என்ன? கும்பம் மற்றும் விருச்சிகத்தில் தரும் மோசமான பலன்கள் என்ன? பா நெகட்டிவ்ஸ் சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, எல்லாத்தையுமே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற ஒன்று தானே. சரி, ராகு கேதுக்கள் சந்திர அதியோகத்தில் தரும் பலன்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் சந்திரமோகன், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மையில் சந்திர அதியோகம் என்பது, சந்திர அதியோகத்தில் நிறைய வீடியோஸ் யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க, பிளேலிஸ்டாவது பிரிக்க சொல்லலாம். சந்திர அதியோகம் யோகத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறோம். ஆனால் அது சரியாக பிளேலிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. 1000-1500 கிட்ட வீடியோக்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து எதையுமே ஒன்றும் சரியாக அட்மின்கள் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு கூட பார்க்கறதுக்கு என்னால் முடியல. சரி, சந்திர அதியோகம் என்பது உண்மையில் சந்திர அதியோகத்துடைய சுருக்கமான ஒரு இதாக சொல்லிடுறேன். சந்திர அதியோகம் என்பது சந்திரனுக்கு 6-7-8 சுப கிரகங்களான குரு சுக்கிரன் தனித்த புதன், குரு சுக்கிரன் புதன் இந்த மூவரும் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லப்படும். அதாவது சுபர்கள், லக்ன சுபர்கள் என்ன, இயற்கை சுபர்கள் 4 பேர். குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன். இதில் சந்திரனுக்கு எதிரில் அவங்க வந்தனோம்னா நம்ம சந்திரனை தவிர்த்த 3 பேர், குரு சுக்கிரன் புதன். இந்த மூவரும் சந்திரனுக்கு நேர் எதிரே 6-7-8 இடங்களில், 1-6 இடத்திலோ 7 இடத்திலோ 8 இடத்திலோ அல்லது 6-7-8 பரவலாகவோ வேறு எவ்வித சூரியனை தவிர்த்துன்னு வச்சுக்கலாம், சூரியனை தவிர்த்து வேறு எந்த வித, ஏன்னா சூரியன் பௌர்ணமி நிலைகளில் சில நேரத்தில் சூரியன் நேர் எதிரே வந்துடுவார். அப்போ சந்திர அதியோகம் என்பது சந்திரனுக்கு 6-7-8 சுபர்களான குரு சுக்கிர புதன் இருப்பதால் உண்டாகின்ற அதியோகம். அதுதான் அதியோகம், வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லை. இதில் நான் வந்து சில நிறைய ஆராய்ச்சிகள் செய்து அந்த சந்திரன் ஒளி பொருந்திய தன்மையோடு இருக்கும்போது இது முழுக்க முழுக்க நல்ல பலன்களை தருகிறது அப்படின்றத வந்து நான் வந்து என்னுடைய சுபத்துவ பாபத்துவ தேதி அப்படி அமைப்பில் நான் சற்று விளக்கிச் சொல்கிறேன். சந்திர அதியோகத்தின் உள்ளே நுட்பமாக நான் உள்ளே போய், அதாவது பௌர்ணமிக்கு முன்பின்னே இருக்கக்கூடிய, பௌர்ணமி நிலைக்கு முன்பின்னே இருக்கக்கூடிய சில அமைப்புகளில் வந்து சந்திர அதியோகம் இதாக செயல்படுகிறது அப்படிங்கிறத கணித்து, சந்திரனுக்கு நேர் எதிரே 6-7-8 பௌர்ணமி சந்திரனுக்கு, ஒளி பொருந்திய சந்திரனுக்கு, பௌர்ணமிக்கு முன்ன பின்ன இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து இந்த அதியோகம் குரு சுக்கர புதனோட செயல்படும்ன்றது சொல்லியிருக்கிறேன். ராகு கேதுக்கள் இருட்டுக்கள், இன்னொன்று நம்முடைய மூல நூல்களிலே பாப அதியோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுப அதியோகம், உண்மையான அதியோகம் சந்திரனுக்கு 6-7-8 குரு சுக்கர புதன் இருக்கணும். அப்படி இருந்து அந்த தசை வரும்போது அது நல்லாயிருக்கும். அப்படி இருந்தாலும் கூட சந்திரன் ஒளி இழந்த தன்மையோடு இருக்கக்கூடாது. சந்திரன் யாராலும் மறைக்கப்பட்டிருக்கக்கூடாது, குறிப்பாக ராகு கேதுக்களால் மறைக்கப்பட்டு கிரகண அமைப்பில் இருக்கக்கூடாது. சந்திரனை இருள் சந்திரனாக அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய சுபத்துவ பாவத்துவம் ஒளி தத்துவமாக இதை புரிஞ்சிக்கும் போது ஏன் ஒரு விதமான ஒரு வித யோகங்கள் ஏன் சொல்லப்பட்டன அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் உற்று பார்த்து தெரிந்து கொள்ளும் போது மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளாலே உணர முடியும். நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, வேறு வேலை வெட்டி இல்லாமல் ஜோசியத்தையே பார்த்துக்கிட்டு, ஜோசியத்தையே இருந்ததுன்னா ஜோதிடத்தையே சிந்தித்து கொண்டு, ஜோதிடத்தையே ஆய்வு செய்து கொண்டு இருக்கும் பொழுதுகின்ற நிலைகளில் எனக்கு என்ன பரம்பொருளால் எனக்கு வந்து தெரிய அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்திர அதியோகத்தை நானே கண்டுபிடிச்சேன். சந்திர அதியோகம்ன்றது மூல நூலில் மிக தெளிவாக இருக்கின்ற ஒரு யோகம். என்ன ஒன்று, இந்த பாடல்களை நான் நம்புறதே இல்லை. அறவானுக்கு 6-8 வட்டவான் மதி இருந்தால் அப்படின்றத, அதாவது
அரவுக்கு ஈரார் எட்டில் ராகுக்கு ராகு கேதுகளுக்கு ஈரார் எட்டு பன்னெண்டில் வட்டவான் மதி மதி இருந்தால் நிலவு இருந்தால் அது அப்படிப்பட்ட யோகமாக இப்படிப்பட்ட யோகம்னு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடுறதுடைய உள்ள அர்த்தத்தை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான், நான் என்றைக்குமே பாட்டை கற்றுக்கலை. உள்ள அர்த்தங்கள் என்ன இருக்குது வட்டவான் மதிக்கு, அதாவது ஆறு ராகுக்கு ஆறு எட்டு 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 பன்னெண்டில் இவர் இருந்தால் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொன்னால், ராகுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இவர் இருக்கும்போது சந்திரன் இருக்கும்போது கிரகண அமைப்புகளில் வருவார். ராகுக்கு ஆறு எட்டில் இருந்தால் இங்கே கேதுக்கு பக்கத்தில் இருப்பார், பன்னெண்டில் ராகுக்கு பன்னெண்டில் இருந்தால் அங்கே இந்த முனையில் இவர் இருப்பார். ஆக இந்த மாதிரியான பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ராகு வந்து சந்திரனை நெருங்கி கொண்டிருப்பார். இது போன்ற ஒரு ஒளியை இருள் நெருங்கும் போது இது மாதிரியான விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு தான் இந்த மாதிரியான இது இந்த இதுங்களை சொல்கிறேன். பலன் அறிவதற்காக ஒரு பலன் ஒன்று நடக்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கின்றன, ஏன் இந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட பலன்கள் நடந்தன அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்வதற்காக வரும்போது தோன்றினது தான் இந்த சந்திர அதியோக அமைப்புகளில் உள்ள நுணுக்கங்கள். ஆகவே குரு சுக்கிரன் புதன் இந்த மூவருக்கு மட்டும்தான் சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்பே, மற்ற எவருக்கும் கிடையாது. ஆயினும் நம்முடைய மூல நூல்களில் பாபத்துவத்தை குறைக்கும் விதமாக பாப அதியோகம் என்கின்ற நிலைமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது செவ்வாய் சனி, செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் கூட முழுமையான சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது, ஏன்னா சந்திரன் முழுமையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஒரு நங்கூரத்தை போல ஒரு டார்ச் லைட்டு, இதை வந்து கிளாஸஸில் நான் அவனே கட்டம் போட்டு சொல்லித்தரேன். ஒரு ஒரு வட்ட ஒளி, ஒரு வட்ட ஒளி என்ன ஆகும், ஒரு வட்ட ஒளி என்ன பண்ணும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதை தான் சந்திர அதியோகம்னு சொல்கிறோம். ஒரு வட்ட விதமான டார்ச் லைட் அப்படி அடிக்கும்போது அது வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். நேராக போகிறது ஏழாம் இடம், சைடில் போகிறது ஆறாம் இடம் எட்டாம் இடம்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து சந்திர அதியோகம். பாப கிரகங்கள் அதில் இருந்து அந்த சந்திரன் முழுமதியாக நல்ல நிறைவு பெற்ற மதியாக பௌர்ணமி மதியாக இருக்கும்போது அது பாப அதியோகம். அது கூட நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படவில்லை. பாப அதியோகம் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கெடுபலன்களை சனி செவ்வாய் தராமல் சுகத்துவப்படுத்தப்படுறாங்க. இப்போ நேர எதிர சந்திரனுக்கு நேர எதிரே செவ்வாய் இருக்கும்போது மிகச்சிறந்த சந்திரமங்கல யோகம் இல்லையா, அந்த சந்திரமங்கல யோகம் சந்திரனையும் செவ்வாயும் இதுபடுத்தும். அப்போ ஆறு எட்டில் இருக்கும்போது அதை சில நிலைகளில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், சந்திரனுடைய ஒளி அமைப்பை வைத்து. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க, ராகு கேதுக்கள் சந்திர அதியோகத்தில் தரும் பலன் என்ன, கேள்வியே தப்பு. ராகு கேதுக்களுக்கு சந்திர அதியோகம் இல்லை. ராகு சந்திரனுக்கு ஆறில் இருந்தார்னா, ராகு சந்திரனுக்கு ஆறில் இருக்கின்ற நிலைமையில இங்கே கேது பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து விடுவார். அதாவது சந்திரனை நெருங்கக்கூடிய, அவரை இருள் தன்மையில் தள்ளக்கூடிய நிலைமையில வந்துடுவார். ராகு எட்டாம் இடத்தில் இருந்தால் இங்கே அவர் இவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருப்பார். ஆகவே ஆறு எட்டு ஏழு ஏழுலேயே இருந்துட்டார் அவங்க சந்திர அதியோகத்தில். யாராவது ஒருத்தர் சந்திரனே இருள் தன்மையோடு இருந்திருப்பாரே, சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் தானே சுபகிரகங்கள் இருக்கணும்னு சொல்லப்பட்டது. சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் ராகுக்கேதுகள் இருந்தால் என்ன ஆகும், சந்திரன் இருள் அடையுமே, இருள் ஒளியை பாதிக்குமே, அதுவும் கிரகணத்தன்மையில். அப்போ கிரகணத்தன்மை சந்திரனுடைய ஒளியை இழக்க வைக்கக்கூடிய கிரகங்களான ராகுக்கேதுக்களுக்கு ஏது சந்திர அதியோகம். இன்னொன்று சந்திரன் ஒளியை ராகுக்கேதுக்களுக்கு பார்வை இல்லைன்னு நான் சொல்கிறதே அந்த ஒளியை பிரதிபலிக்க முடியாத தன்மை அதுங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால தானே. ஆகவே சந்திர அதியோகம் என்பது ராகுக்கேதுக்களுக்கு இல்லவே இல்லை. அவை ஆறு ஏழு எட்டில் சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கும் பொழுது நிச்சயமாக சந்திரனுடைய ஒளியை பாதிக்கும். அப்போ அந்த ஒளியை பாதிக்கும்போது சந்திரனே செயல்பட விடாமல் போயிடுவார். அதனால் சந்திரனுடைய முழுமையான ஒளி, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய துணை கோலான சந்திரனின் முழுமையான ஒளி இந்த கிரகங்கள் மேலே படும்போது, அதாவது இந்த கிரகங்கள் பூமிக்கு தருகின்ற ஒளிவீச்சின் அளவை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு இருக்கிறதுனால தான் சந்திர அதியோகம். பாப அதியோகம் ஓரளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது, அதை நம்ம வந்து சுபத்துவம்னு சொல்லிடுறோம். அதாவது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் செவ்வாசனி இருக்கும் பொழுது அது ஒரு விதமான அதனுடைய பாவத்தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை தானே தவிர கண்டிப்பாக யோகத்தன்மை இல்லை. ராகு கேதுக்களுக்கு சந்திர அதியோகமே இல்லவே இல்லை. அந்த ராகு கேதுக்கள் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் வந்துவிட்டாலே அவைகள் சந்திரனை இருளடைய செய்யப் போகின்றன. ஆகவே அது இல்லை. அடுத்து நீங்கள் ராகு கும்பம் மற்றும் விருச்சிகத்தில் தரும் மோசமான பலன்கள் என்ன, இப்படிலாம் பிரித்து பார்க்க முடியாது.
ஒரு லக்னத்திற்கு அடுத்து வந்து பொது வீடியோக்களில் போடும்போது நம்ம என்ன போட்டுருவோம்னா ஒரு லக்னத்திற்கு 9 கிரகங்கள் இப்போ மீனத்தோட மீனத்தில் கிரகங்களோட பொது வீடியோக்கள் முடிய போகுது. அப்போ அந்த மீனத்தில் கிரகங்களை பொது வீடியோக்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா 12 லக்னங்களுக்கும் எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம போட ஆரம்பிப்போம். அப்போ 1 எப்படி இருந்தால் 2 எப்படி இருந்தால் மேஷத்தில் எந்த கிரகம் மேஷ லக்னத்திற்கு எந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான இதுங்களை போட ஆரம்பிப்போம். சரி, இப்போ இந்த அமைப்பின்படி நீங்க கேக்குறது ராகு கும்பம் மற்றும் விருச்சிகத்தில் இருந்தால் என்ன பலன். சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் மூல நூல்கள் இல்லை, நானா சொல்றதுதான். இளமையில பார்த்த இந்த ராகு சுயமரணத்தை தரக்கூடிய கிரகம்னு ஏதோ ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். சுயமரணம்னா தற்கொலை. நான் பார்த்த ஒரு இளம் வயதில் என்னை பாதித்த மூன்று தற்கொலைகள், இளம் வயதில் அதாவது தற்கொலை செய்து கொண்டவர்கள் எல்லோருமே 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். 20-21 வயசில் ரொம்ப கல்யாணம் ஆகாத ரொம்ப பெரிய ரொம்ப இளம் வயது வாலிபர்கள் 3 அல்லது 4 பேர். என்னுடைய சொந்தக்காரர், நெருங்கிய சொந்தக்காரர், என்னுடைய அத்தை பையன் ஒருவர் 20-21 வயசுலேயே சூசைட் பண்ணிக்கிட்டார். அதனை அடுத்து இன்னொரு மிக நெருக்கமான ஒருவர் கல்லூரி படிக்கும்போது 20 வயதுகளுக்குள்ளே இருக்கும்போது சூசைட் பண்ணிக்கிட்டார். இவர்கள் எல்லோருக்குமே ராகு ஸ்திரவீடுகளில் இருந்தாங்க. சனி செவ்வாயோட ஸ்திரவீடுகளில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொண்டிருந்தாங்க. இதை நான் வேறு சில சுயமரணம் தற்கொலை அமைப்புகள் இதிலெல்லாம் நான் உரியப்படுத்திக்கிட்டேன். விபத்து இது போன்ற விஷயங்களில் அதுதான் என்னுடைய சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள்னா பிளாக்கில் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுலேயும் வெப்சைட்டில் கூட அதை நாங்கள் அப்டேட் பண்ணலை. ஒரு மாத இதழில் 2011 நான் எழுதிய ஒரு ஜோதிட மாத இதழில் 11 மாதம் ஒரு கட்டுரைகள் எழுதினேன். சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள்னு என்னை ஒரு வெளிப்படுத்தின கட்டுரைகள்னே சொல்லலாம். அந்த கட்டுரைகள் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய 2011 ஒரு பெரிய இதையே ஏற்படுத்துச்சு. ஏன்னா பொது இடங்களில் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே அதை தான் பேசுவாங்க, ஐயா உங்களுடைய சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகளை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கருத்து வேற்றுமையின் காரணமாக அந்த கட்டுரைகள் 11 மாதத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்டன. கருத்து வேற்றுமையின் அந்த பத்திரிகை ஆசிரியருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையின் காரணமாக 11 மாதங்களுக்கு பிறகு 11 கட்டுரைகளுக்கு பிறகு நான் அந்த கட்டுரைகளை எழுதலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மாலைமலர் தான் நினைக்கிறேன். ஆமாம், மாலைமலரில் தான் ஜோதிடமனம் தேவரகசியமோ ஏதோ ஒன்று எழுதும்போது அதை அப்படியே அப்டேட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணேன். ராகுவின் சுற்றுமங்கள் அப்படின்ற பேரில் அதுலேயே நான் சில விஷயங்களை இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ராகு கேதுக்கள் எப்பொழுது பாவத்துவமாக சனியின் வீட்டிலோ செவ்வாயின் வீட்டிலோ இருக்கும்போது லக்னம் லக்னாதிபதியை பீடித்து 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொள்ளுவார்களே ஆனால் ஒரு மனிதனை தன்னுடைய தசாபக்தி அந்தரங்களில் தற்கொலைக்கு தூண்டுவார்கள். குறிப்பாக ராகுதிசனம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பருவங்களில் தான் இதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இதற்கு இது என்ன, லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ஆனால் ராகு கேதுக்கள் எந்த நிலைமையிலும் குரு சுக்கர தொடர்புகளை பெற்றிருக்கும் போது இது போன்ற எண்ணங்களை தரவே மாட்டார்கள். அந்த குரு சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தா அதுவும் தப்பு தான். அந்த சுக்கரனே பாதிக்கப்பட்டிருக்கிறார், நீச்சனாக இருக்கிறார், சனியோடு இருக்கிறார், வேறு விதமாக அவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது அவருக்கு பவர் எல்லாம் போயிடும். ஒளி தத்துவமாக தான் நீங்கள் அப்படியே ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். ராகு கேதுக்கள் கும்பத்தில் இருக்கிறார்கள், செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கிறார்கள். கும்பத்திற்கு ஆறுக்குடையவன் அவதே லக்னமாக இருக்கட்டும்னு வச்சுக்குவோம். சனி எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னத்தில் நான் ஒரு உதாரணமாகத்தான் சொல்கிறேன். இந்த உதாரண ஜாதகத்தை வேணா கூட இப்போ போட சொல்கிறேன். சும்மா இது வந்து ஒரிஜினல் இல்லை, ஒரு டம்மி தான். இப்போ இந்த இடத்துல வந்து கட்டம் வருகிறது. கட்டத்தை வந்து இந்த மாதிரி போட சொல்கிறேன். எப்படி போட சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத வந்து மனசில் தேத்திக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். கும்ப லக்னம்னு போட்டுக்குவோம். சனியின் ஸ்திர வீடு கும்பல, இருங்க அந்த கட்டத்தை போட சொல்கிறேன். சனியின் ஸ்திர வீடு கும்பலக்னம் செவ்வாயின் பார்வை, 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயின் பார்வையை உனக்கு இதாக வச்சுக்கோங்க. இது உதாரண ஜாதகம் தான், ஒரிஜினல் கிடையாது. செவ்வாயின் பார்வை வைத்துக் கொள்ளுங்கள். நீ அமாவாசையை நெருங்கிய சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறான்னு வைங்க. ராகு லக்னத்தில் இருக்கிறான்னு வைங்க. சனியை வந்து நீச்சனாக போடுங்கள். சனியை வந்து நீச்சனாக அல்லது நீச்ச அமைப்பில் ஏதாவது எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் சூரியனோடு சேர்ந்து சனியை வந்து நீச்சனாக போடுங்க. சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாக போடுங்க. இப்போ என்ன நடக்குன்னா, இந்த மாதிரியான அமைப்புகளில் என்ன நடக்கு, இப்போ அந்த கட்டம் வந்திருக்கு பாருங்கள். இந்த கட்டத்தை வந்து இப்போ பாருங்கள். இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபக்தி அமைப்பு இல்லை. புதனை கூட அங்கேயே லக்னத்திலே போட்டுக்கோங்க. புதனை கூட லக்னத்திலே போட்டுக்கோங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு பாவத்துவமான ராகு, கடுமையான பாவத்துவமான ராகு லக்னத்தில் இருக்கும்போது அந்த கம்ப்ளீட் நெகட்டிவ் எண்ணங்களை தூண்டுவார்.
இப்போ கூட ஒரு வீடியோல பேசின பாருங்க, சந்திரன் ராகு சேர்க்க உங்க மகன் மனநலம் சரியில்லாம இருக்கிறார்ல அப்படின்னு கேட்டேன், அப்படி அழுதுட்டாருன்னு சொன்னல உங்க அப்பா. அதுதான் ஆமாங்கய்யா, இதுக்காக தான் வந்து இது பண்றேன். யூஎஸ்ல இருந்து திரும்பி வந்ததுலேருந்து ஒரு 3 வருஷமாவே ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள ரூமை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, வெளியவும் வரமாட்டேன்றாரு, சாப்பாடெல்லாம் ரூமுக்குள்ளே தான் போகுது அப்படின்னு ஏதோ சொன்னார். அது மாதிரி தான் இப்போ அந்த உதாரண ஜாதகம் வந்துருச்சு உங்களுக்கு. கும்ப லக்னம், லக்னத்திலேயே சந்திரனையும் புதனையும் போட்டுக்கோங்க, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. பக்கத்தில் சூரியனை போட்டுக்கோங்க, பக்கத்தில் சூரியனை போட்டுக்கிட்டு அங்கேயே சனி சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து செவ்வாய் வந்து சந்திரன் புதன் ராகு எல்லாத்தையும் பார்க்குதுன்னு வச்சுக்குவோம். இணைந்த டிகிரி கேட்ட ஏற்றாற் போல இந்த இடத்துல வந்து 6 8ஆம் அதிபதிகளோட தசாபக்திகள் ராகுவோட தசாபக்திகள் அமைப்புகளில் தற்கொலை இனத்தை கண்டிப்பாக தூண்டுவார். ஏனென்றால் ராகு இங்கே செவ்வாயின் பார்வை சனியின் வீட்டில் இருக்கிறார், வீடு கொடுத்த சனி வலுவற்று இருக்கிறார். இருள் சந்திரன் இங்கே லக்னத்தோடு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஜோதிடம் அப்படியே கட்டின பசு மாதிரி பின்னாடியே வரும், சுபத்துவ பாவத்துவ அமைப்போல. இன்றைக்கு காலையில் பேசின ஒரு லைவ், இதே மாதிரியான கும்ப லக்னம். சூரியன் சனி 3ல், செவ்வாய் 9ல, அதாவது லக்னாதிபதியாகிய சனி நீச்சமாகி ஒரே டிகிரியுள்ள லக்னாதிபதியான சனி நீச்சமாகி ஒரே டிகிரியில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி செவ்வாயின் பார்வையை பெற்ற ஒரு 21 வயது பெண்ணின் ஜாதகம். பெண் குழந்தை, தாத்தா பேசுகிறார், டாலா அழகா அருமையா உயரமாக இருப்பா, பட் ஷீ இஸ் அப்நார்மல், மனநலம் சரியில்லாத குழந்தை. என்ன லக்னாதிபதி ஒளி இழந்தால், லக்னாதிபதி பாவத்துவமானால், லக்னாதிபதி வலுவிழந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லிடுறேன்னா, வாழ இயலாதவர்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல. இப்போ இதே கும்ப லக்னம் தான், சூரியனோடு சேர்ந்து நீச்ச சனி ஒரே டிகிரியில் பாவத்துவமாக இருக்க எதிரே செவ்வாய். இப்போ இந்த மாதிரியான அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுனா இப்படி தான் சொல்லணும். ராகு வந்து ஒரு விசித்திரமான கிரகம். ராகுவை இருக்கும் இடத்திற்கேற்றார் போல நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்பை அப்படியே லேசாக புரிய வரும்போது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு வருடம் 2 வருடங்களுக்கு முன்னாலெலாம் இத்தனை பேர் இதை புரிஞ்சிக்கல, மனசில் தேய்க்கிறதுக்கே கஷ்டப்பட்டீங்க. இப்போது இந்த சுபத்துவ பாவத்துவ தேடிக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, நீங்களே உணர்றீங்கன்றது எனக்கே தெரிஞ்சிருது. ஆக நான் ஏன் வந்து ஸ்திர வீடுகளில் ராகு கெதுக்கள் ராகு இருக்கக்கூடாது, சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் ராகு இருக்கக்கூடாது, ஏகப்பட்ட ஜாதகங்களை ரெஃபர் பண்ணி அது வந்து என்னுடைய எனக்கு தெரிய வந்தது அவ்வளோதான். அப்போ கும்பம் நல்லா இல்லாத வீடு, கும்பத்தில் செவ்வாயின் தொடர்பு இதில் இதாக, அதே நேரத்தில் என் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கே, பாபத்துவத்தை அளவிடுங்கள். நெகட்டிவ் சொல்றதுக்கு நான் பயப்படுறது காரணம் தான், நீங்களே சொந்தமா டாக்டர் ஆகிடுவீங்க. பரிகாரங்கள் உட்பட எல்லா விஷயத்தையும், பொதுவாக வந்து டைஃபாய்டு ஜுரம் வந்துருச்சு உங்களுக்கு முன்னாடி, ஒரு ஃப்ரெண்டுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துச்சு, மாத்திரை இந்த மாத்திரை தான் டாக்டர் கொடுத்தாரு. நம்ம டாக்டர்கிட்ட போனால் 200-300 ஃபீஸ் ஆகும், அவருக்கு எது கொடுத்துக்கிட்டு. போன மாதம் என் ஃப்ரெண்டுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துச்சுல, அந்த டைஃபாய்டு ஜுரத்தோட அதே மாத்திரையாக நான் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டா எனக்கு சரியாக போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு. புரியுதுங்களா? ஒவ்வொருவரும் நீங்களே சுய வைத்தியராகி உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே வேறு விதமாக புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால தான் சனியை பற்றின நெகட்டிவை கூட ராகுவை பற்றின நெகட்டிவை கூட நான் தேன் தடவி வேறு மாதிரி சொல்லுவேன். எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவாக பேசுனா அப்படியே வேறு மாதிரி ஆகிடுவீங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் கூட இந்த மாதிரி இருக்கலாம், சந்திரமோகன் வி, ராகு கேதுக்கள் சந்திராத்தியோகத்தில் தனம், ராகு கும்பம் மற்றும் விச்சயத்தில் தரும் மோசமான பலன்கள் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உள்ளுக்குள்ளே பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மோசமான பலன்கள் என்பது 1000-ல் 1 10000-ல் 1 100-ல் 1 மட்டுமே நடக்கின்ற அமைப்புகள். நம்மெல்லாம் அப்படி இருக்க மாட்டோம். நம்பர் 1, நம்மெல்லாம் கிடையாது. நான் பார்த்த இந்த அமைப்புகளில் கடும் மோசமான அமைப்புகளில் ராகு இருக்கும்போது தான் மனசிலே சத்துணுக்குன்னு இருக்கும். அதை விட முக்கியமாக எல்லா நிலைகளிலும் அந்த விதிகள் பொருந்தி வர வேண்டும். நான் இப்போது சொன்னதை போல் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள், கும்ப லக்னம், 6ஆம் இடத்து சந்திரன், அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் ராகுவே அவர் சுபத்துவப்படுத்தி தான் வழியிழப்பார். சந்திர அத்யோகம் வேறு, சந்திரன் அங்கே கலப்பது வேறு. இப்போ நீங்கள் கேட்ட சந்திர அத்யோகம் வேறு, சந்திரன் கலப்பது வேறு, சரியா? ஆக ராகு சுபரோடு சேர வேண்டும். இங்கே நான் காட்டியுள்ள அந்த படத்தில் கும்ப லக்னம், சூரியனுக்கு பின்னால் இருக்கின்ற அமாவாசை சந்திரன் ஒரு இருளோடு இன்னொரு இருள் சேருகிறது, அட்டமாதிபதியாகிய புதன் அங்கே சேருகிறார், தனித்த புதன் சுவர், பாவருடன் சேர்ந்த புதன் கடும் பாவர். அப்போ இங்கே ராகு சந்திரனோடு சேரும்போது இவரும் கொடிய பாவராகிறார், இன்னொரு கொடிய பாவரான செவ்வாயின் 4ஆம் பார்வை அவருக்கு இருக்கிறது,
இங்கே செவ்வாயும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறார். குருவத்துக்கு எங்கேயாவது போடுவோம், இப்போ மொத்தம் மொத்தமாக நான் பேசுறதுக்குள்ளேயே அந்த ஒரு மாடல் ஜாதகம் மாதிரி கொடுக்க சொல்றேன். குருக்கு ராசிக்கோ லக்னத்திற்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் குருவை எங்கேயாவது போடுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரியான அமைப்புகளில் ராகு தசை ராகு புக்தி வரும் பொழுது அந்த தசாநாதன் புக்தியாக இருந்தால் தசாநாதனுக்கு ராகு கட்டுப்பட்டவர், அவரே ராகுவா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ராகு தசை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சின்ன வயசுலேயே வந்துடணும். ஆ வரும், ஏன்னா அவிட நட்சத்திரத்துல இருந்தால் அவிட நட்சத்திரம் 2-3 பாதத்தில் இருந்தால் நிச்சயமாக ராகு தசை வரும்போது பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரியான அமைப்பில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்து அவிட்ட நட்சத்திரத்தில் 2-3 பாதத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். 3 வருஷம் செவ்வாதசை வரும், அதன் பிறகு 18 வருஷம் ராகுதசை வரும். இந்த 18 வருஷம் ராகுதசை மகா மோசமாக இருக்கும். என்ன மோசமாக இருக்கும், லக்னத்தை கெடுப்பார், மனதை கெடுப்பார். நீங்கள் கேட்ட பலன்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க. லக்னத்தை கெடுப்பார், மனதை கெடுப்பார். லக்னம் உடல் உள்ளது நீங்கள் தானே, உடலும் உள்ளமும் வாழ இயலாத ஜாதகம்னு ஒவ்வொரு சில விஷயங்களை சொல்கிறோம் பார்த்தீங்களா. இருள் தன்மையை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் அந்த ராகு இருள் கிரகங்களான சனி செவ்வாயுடைய அமைப்புகளை தொடாமல் அவருக்கு சனி சந்திர தொடர்புகள் ஏற்படாமல் இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு, சரியா? ஆக இப்போது இந்த மாடல் அமைப்பில் இருக்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இங்கே ராகு திசையே வரல, இந்த பையனுக்கு அல்லது இந்த பெண்ணிற்கு இந்த மாடல் உதாரண ஜாதகத்தை கொண்டவருக்கு சிறு வயதிலேயே முடிஞ்சு போச்சு, அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டார், புரட்டாதி நட்சத்திரம் 1-ஆம் பாதத்தில் பிறந்துட்டார், ராகு திசையே வரல, இந்த பலனே இல்லை. தசை நடக்கும்போது மட்டும்தான் இந்த பலனே இல்லை, அதான் உண்மை. ராகு தசாநாதனாக வரும்போது அவருடைய அத்தனை காரகத்துவங்களையும் செய்வார். என்ன காரகத்துவங்கள், பாபத்துவராக என்ன சீட்டிங், சாமர்த்தியமாக ஏமாற்றுதல், விஷ ஜந்துக்கள், என்ன மோசமான பலன் நடக்கும், தாத்தா பாட்டிக்கு இது பிரச்சனை, மாதாமகன் பிதாமகன் என்று சொல்லப்படக்கூடிய தந்தைக்கு உடல் கொடுத்தவர்களை பாதிப்பார், மாந்திரிக வித்தை, மனதை இருளடிக்கக்கூடியவர், உடலை இருளடிக்கக்கூடியவர். இப்போ இந்த அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்கிறவரெல்லாம் சந்திரனும் கெட்டார், லக்னமும் கெட்டது, ராசியும் கெட்டது, லக்னமும் கெட்டது, ராகு திசை வரும்போது இது ஒரு உதாரண ஜாதகம் தான், அவங்கவுங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற்போல புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த பாவகத்தை கெடுப்பார், உடலையும் மனதையும் கெடுப்பார். நிச்சயமாக மனம் கெடும், உடல் கெடும், அம்மா கெடுவார், சந்திரனை கெடுக்கிறார் இல்லையா, அம்மா கெடுவார், 8-ஆம் அதிபதியை கெடுக்கிறார், ஆயுள் கெடும், தாயார் கெடுவார், 8-ஆம் அதிபதியை கெடுக்கிறார், ஆயுள் கெடும், உடலை கெடுக்கிறார், மனதை கெடுக்கிறார், லக்ன பாவகத்தில் இருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார், சனியின் வீட்டில் இருக்கிறார். இப்படித்தான் இந்த மோசமான பலன்களை நீங்கள் லக்னத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் எடுத்துக்கணும். இத்தனையையும் 7-ஆம் இடத்திலிருந்து குறு பார்க்கிறார், சகலமும் மாறிவிடும், ஒன்றுமே நடக்காது. அத்தனை மோசமான பலன்களும் அப்படியே குருவின் ஒரு பார்வையால் அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். 5-ஆம் இடத்திலிருந்தோ அல்லது 9-ஆம் இடத்திலிருந்தோ குரு பார்க்கிறார், எல்லாமே தலைகளாக மாறிவிடும், சுகத்துவமாகி போயிடும், சகல பாபத்துவங்களையும் கணக்கிட்டு கொண்டு விட்டு கடைசியாக கடைசி நிலையாக சுகத்துவத்திற்கு வரும்போது ப்ரெடிக்ஷன் அப்படியே புரிஞ்சிடும். இதில் காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் யோ இது பண்ணுவீங்க. இந்த இப்போ சந்திர அதியோகத்தில் ராகு தரும் பலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கும் போது தான் சுபத்துவம் சுபத்துவம் பாபத்துவம் பாபத்துவம் சூட்சுமாவில் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். சூட்சுமாவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு 3 பாயிண்டில் தான் சொல்லுவேன். அந்த 3 பாயிண்ட்டை கூட மனதில் தேக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும். கேதுவோடு சேருகின்ற பாபகிரகங்கள் மட்டும் சூட்சுமோலு, பாபகிரகங்கள் ஸ்தானபலத்தை இழந்து திக்பலமாவது சூட்சுமோலு, சனி செவ்வாய் கேந்திரங்களில் இருந்தால் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை பெற்றிருந்தால் வக்கரமாவது நல்லது, அல்லது கேந்திர ஆட்சி உச்சம் பெற்றால் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சூட்சுமோலு. இந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட் தான் சூட்சுமோலுக்கு சொல்லுவேன். இதையும் மனதில் தேக்கி வைத்துவிட்டு இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள், ராகு தான் உயர்நிலை புரிதல், ராகுவை எப்போது புரிந்து கொண்டீர்களோ அப்போது உங்களுக்கு ஜோதிடம் பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம். ஒளியின் மிக உச்சமான கிரகமான சூரியன், ஆனால் குருதான் ரொம்ப நமக்கு தேவையான ஒளியை கொடுக்கக்கூடியவர், சகல கிரகங்களுக்கும் தேவையான ஒளியை கொடுக்கக்கூடியவர் சூரியன், உயிர்களுக்கு தேவையான ஒளியை கொடுக்கக்கூடியவர் குரு, அவர் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஒளியை மறைக்கக்கூடிய கிரகமான அதி உயர்நிலை, சூரியனையே மறைக்கக்கூடிய கிரகமான கிரகணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான அதி உயர்நிலை புரிதலை தரக்கூடிய கிரகமான ராகுவை எப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, ராகு தரும் பலன்களை எப்போது தெளிவாக தெரிய ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வந்துடுதோ, அப்போ உங்களுக்கு ஜோசியமே பிடிபட்டுச்சுன்னு அர்த்தம்.
அதை தவிர நீங்க அதுக்கு மேல ஹையர் அந்த காலத்துல எல்லாம் அந்த இது சொல்லுவாங்க கல்லூரியில 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இதாக வந்ததுன்னு நினைக்கிறேன் பாடமாக யூனிவர்சிட்டியில் காமராஜ் யூனிவர்சிட்டிலேயோ மற்ற எந்த யூனிவர்சிட்டிலேயோ பாடமாக வந்தது எம்ஏ பிஏ இதெல்லாம் வந்ததுன்னுவாங்க அதில் சில படித்த சில ஜோதிடர்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் அதாவது எம்ஏல என்னையா சொல்லித்தராங்க அப்படின்னா பிஏல என்ன சொல்லித்தராங்களோ அதே தான் எம்ஏல சொல்லித்தராங்க அப்படின்னுவாங்க அப்போ என்னன்னா ஜாதக பலன் அறியிற விஷயத்தை எம்ஏல சொல்லித்தராங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஏ எம்ஃபில் அப்படி இதெல்லாம் இல்லை ராகவியை பத்து ராகவியை பற்றி உங்களுக்கு புரிந்து விட்டால் நீங்கள் டாக்டரேட் வாங்கியதாக அர்த்தம் ஜோசியத்தில் ஆனால் அந்த ராகு பிடிபடாத கிரகம் எங்கே எப்படி ராகு தானே உயர்நிலை பாவத்துவம் அந்த உயர்நிலை பாவத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது ஜோதிடத்தில் இப்போ அடித்து சொல்லுவேன் உங்களுக்கு நானே டாக்டர் பட்டம் கொடுப்பேன் அந்தளவுக்கு ஆகவே ஒரு ஜோதிடத்தின் உயர்நிலை புரிதலான ஒளியையே மறைக்கக்கூடிய கிரகணத்தை தரக்கூடிய கிரகமான இவர் ராகு வந்து எந்தெந்த இடங்களில் தனித்தனியாக வீடியோக்கள் போடுவோம் ஆனால் இதை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்லைன் அமைப்புகளுக்கு தான் ஒருத்தராக கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க ஒவ்வொன்றா வரும்போது அப்படியே வருவோம் ஆகவே சனி செவ்வாயின் சிறவடுகளில் அங்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சுபத்துவமாக இருக்கணும் பாவத்துவமாக இருக்கும்போது என்ன பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை பதிப்பார் 4ஆம் இடம் அம்மா பதிப்பார் 9ஆம் இடம் மோசமான பலன்கள்னு கேட்குறீங்க ஆதிபத்திய காரகத்துவ பலன்கள் இருக்கும் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் தாயாரையும் மனைவியையும் பதிப்பார் புதனோடு சேர்ந்திருக்கிறார் கல்வியையும் வயதில் கேட்டார் போல ஆயுளையும் பாதிப்பார் 8ஆம் அதிபதி இல்லையா இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் சொன்ன மாதிரி கல்வி பாதிக்கப்படும் ஆயுள் பாதிக்கப்படும் புத்தி பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் என்ன பாதிக்கப்படும்ன்றது தான் நீங்கள் மோசமான பலன்கள்னு கேட்குறீங்க ஆதிபத்திய காரக விஷயங்களை இருள் பாதிக்கும் ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை இருள் பாதிக்கும் அது என்ன லக்னம் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் 8ஆம் பாவகத்தில் அவர் இருக்கிறார் அதை பொறுத்து அந்த இணையும் கிரகம் அந்த வீடு எந்த வீடு அதனுடைய பாவத்துவ அத்தனை என்ன ஜோதிடத்துடைய அடிநாதமே தானே திருப்பி அதிலே தானே சுற்றி சுற்றி வர்றேன் சுபத்துவம் பாவத்துவம் இதில் தான் அப்படியே வருவேன் ஏன்னா அதில் தான் உள்ளே எல்லாமே மேட்ரு அடங்கியிருக்கு ஆக அதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளும்போது கண்டிப்பாக சந்திரமோகன் வி ராகு கேதுகள் அமைப்பும் உங்களுக்கு புரிய வந்தோம் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில்